வாழ வழிகாட்டிய வல்லல் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி இம்முறையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமே நிறைந்த பூமா நபியினுடைய புனிதங்களை புகழ்ந்து விட்ட இந்த புனித மஜ்லிஸின் பொருட்டால் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நாட்டு திட்டங்களையும் நிறைவேற்றுவானாக. அவனுடைய திரு இல்லமான காபாவையும் புனிதமே நிறைந்த பூமா நபி பூத்திருக்கக்கூடிய புனித ரௌதா ஷரீஃபையும் திரும்ப திரும்ப காணுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தருவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் புனித புர்தா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய பூமா நபியினுடைய புகழ் பாடல்களை பாடி முடித்துள்ளோம். இந்த புனித புர்தா ஷரீஃபை பற்றி ரிஜா அஹ்வால் ரிஜால் என்னும் கிரந்தத்திலே குறிப்பிடக்கூடிய ஆசிரியர் அவர்கள் அஸ்ஸையீதினா காதிபுன் ஜுபைர் சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய பான சுவாத் என்று சொல்லக்கூடிய அந்த கவி மாலைக்கு பின்னால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாடப்பட்ட எத்தனையோ கவிகளுக்கு மத்தியிலே ஒரு சிறு மிக சிறந்த இடத்தை பெற்ற கவி என்று சொன்னால் அது புர்தா சொல்லக்கூடிய இந்த புர்தா தான். கண்ணியமானவர்களே, இந்த புர்தாவை பற்றி அதனுடைய விளக்கங்களை பற்றி நாம் அறிவதற்கு முன்னால் அதை எழுதிய பெருமகனாரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியத்திலும் அவசியமாகும். ஏனென்று சொன்னால் ஹிஜ்ரி 680 காலத்திலே எஜிப்த் என்று சொல்லக்கூடிய அந்த மிசு நகரத்திலே வாழ்ந்த கவிஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவிமானம் ஒன்று உண்டு என்று சொன்னார் இந்த சர்புதி பூசி அவர்கள்தான். தன்னுடைய வாழ்நாளிலே முக்காவாசிற்கு மேலாக அந்த நாட்டினுடைய மன்னரை பற்றியும் அந்த நாட்டினுடைய அரசாட்சியை பற்றியும் மேலும் அரபுகளின் பழக்கமாக இருக்கக்கூடிய ஒட்டகம் மற்ற அகையவான விலங்குகளை பற்றியும் கவி பாடுவதிலேயே அவருடைய வாழ்க்கையை கழுதிவிட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுக்கு வேதனை என்று சொல்லக்கூடிய அதாபு இறக்குவான் என்று சொன்னால் இரண்டு விஷயத்திற்காக இருக்கும். நபி சொல்வார்கள், மா அசாப மின் முசூபின் மின் நசபின் ஒலா வசபின் ஒலா ஹம்மின் ஒலா ஹசனின் ஹத்த ஷௌகதி ஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு மின் ஹதாயா. அதாவது ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை, கஷ்டம், துன்பம், துயரம் ஏன் அவனுடைய காலிலே தைத்த முள்ளு கூட அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இல்லாமல் அல்லாஹ் அவ்வாறு செய்வதில்லை என்றார் கண்ணியமானவர்களே. அப்படி சொன்ன சமயத்திலே நபி இன்னொன்றையும் சொன்னார்கள், அஷத்துல் பலா மின் அம்பியா, உலகத்திலே அளவுக்கு அதிகமாக துன்பங்களையும் முசிபத்துகளையும் சோதனைகளையும் அனுபவிப்பவர் தெரியுமா? அது அம்பியா நபிமார்கள், அதற்கு பின்னால் சுஹதாக்கள், அதற்கு பின்னால் சாலிஹீன்கள் என்ற கண்ணியமானவர்களே. ஒரு புறத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களும் அவனுடைய பாவத்தின் காரணம் என்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே அதிகமாக துன்பத்தை அனுபவிப்பவர் நபிமாரின் கண்ணியமான சொல்லி கண்ணியமானவர்களே. இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு உலமாக்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே செய்த பாவத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையாகவும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கும் சோதனையை வழங்குகிறான். அதே சமயத்திலே அல்லாஹ் அம்பியாக்களுக்கும் நபிமார்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் நல்லவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை இறக்கிறான் என்று சொன்னால் அவருடைய தரஜாத்துல உயர்த்தினார்களே. அந்த அடிப்படையிலே அல்லாமா பூசுகிறவர்களுக்கு அவருடைய வாழ்நாளிலே அவர்களுக்கு இத்தனை காலமாக எந்த காசிற்கும் பிரஜனமற்ற மன்னர்களை பிறந்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கவாதம் சொல்லக்கூடிய ஒரு நோய் அனுப்புகிறான். அந்த சமயத்திலே தன்னுடைய வாழ்நாளுடைய எல்லா காலத்தையுமே கழித்து விட்ட பின்னால் அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிகிறது மன்னருக்கெல்லாம் மன்னரான மாமன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய இஷ்க் என்று சொல்லக்கூடிய காதல் தீ அவருடைய கல்பை பற்றிய கண்ணியமானவர்களே. எப்பொழுதுமே காதலுடைய வெளிப்பாடு அது இதயத்தை தான் பாதிக்கும். அந்த இதயத்தினுடைய வெளிப்பாடு தான் இவர்கள் கவிதை புனைகிறார்கள். முதலடியாக அவருடைய இதயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இதயத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்தான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே,
அதாவது சூஃபியா விளக்கம் அளிப்பார்கள் பஹிமியத் என்றும் மலக்குயத் என்றும். அதாவது விலங்கினுடைய தன்மையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இதயத்திலே விலங்கினுடைய தன்மையாகிய பஹிமியத்தையும் மலக்குமான தன்மையாகிய மலக்குவத்தையும் படைத்தன் கண்ணியமானவர்களே. எந்த ஒரு சமயத்திலே எந்த ஒரு மனிதனுடைய விஷயத்திலே மலக்குமானவருடைய தன்மையாகிய அல்லாஹை திக்ர் செய்தல், அல்லாஹுவை புகழுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுதல், தான தர்மங்கள் செய்தல் இது போன்ற பழக்கங்கள் அதிகமாகிவிட்டதோ அந்த சமயத்திலே பகிமிய சொல்லக்கூடிய விலங்கின தன்மையாகிய போராமை கொள்ளுதல், காமம் கொள்ளுதல், ஆசை கொள்ளுதல் சொல்லக்கூடிய எந்தெந்த பண்புகளை எல்லாம் நபியோட தடுத்தார்களோ அந்த பண்புகளுடைய அந்த நஃப்ஸா அடங்கிய கனிமானவர்களே, அந்த சமயத்திலே இவருடைய கல்விலே என்னாகிவிட்டது. அதாவது சலம் என்று சொன்னால் அன்றைய மிஸ்ருடைய தேசத்தில் இருந்து சலம் பகுதி வழியாகத்தான் அவர் மதீனாவுக்கு செல்வார் கண்ணியமானவர்களே. அப்பொழுது அவருடைய நஃப்ஸ் அவருடைய கேட்கிறது, உனக்கு என்ன ஆகிவிட்டது, நீ எதற்கு சலம் பகுதியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். அதே சமயத்திலே அந்த சலம் பகுதி வழியாக சென்றால் யாருடைய வீட்டிற்கு செல்ல முடியுமோ அந்த மனிதரை உன்னுடைய வீட்டின் பக்கத்து வீட்டில் ஆளாக்கிவிட்டாரா என்று கேட்டேன் மாணவர்களே. அந்த அடிப்படையிலே இங்கே முதல் 10 அடிகளை அல்லாமா அபூஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னை பற்றியே விளக்கி வருகிறார்கள். அதாவது அவர் நஃப்ஸிடம் அவரே கேள்வி கேட்கிறார்கள், ஓ நஃப்ஸே உனக்கு என்ன ஆகிவிட்டது, நீ ஏன் நபி அந்த மதீனா பக்கமே பார்த்து கொண்டு இருக்கிறாய், அதே சமயத்திலே மதீனாவினுடைய வீட்டு சொந்தக்காரரை உனக்கு ஒரு காரணம் ஆக்கி கொண்டாயா, அதே சமயத்திலே நீ இல்லை என்று சொன்னாலும் பமாலி ஐநைக்க உன்னுடைய கண்கள் கண்ணீரா சுழிந்து கொண்டிருக்கிறதே என்று முதல் 10 அடிகளை அல்லாமா பூசிரி அவர்கள் நபிகளார் மீது அவர் கொண்ட காதலை அவருடைய நஃப்ஸினுடைய இன்னொரு பகுதிக்கு தெரிவிப்பதாக சொல்கிறார் கண்ணியமானவர்களே. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஹுஸ்ரி அவர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் முதல் புர்தா ஏற்றி ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த புனித புர்தாவாகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இந்த உலகத்திலே நாம் தேடக்கூடிய உதவியாக உள்ளது. ஏனென்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த உலகத்திலே உதவி தேடுதல் இன்று நேற்று புதியது அல்ல. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே இந்த உலகத்தினுடைய மாதர்கள் எல்லாம் நபிகளை கொண்டு அல்லாஹ் உதவி கேட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்வான், வலம்மா ஜாஅஹும் கிதாபுக்கும் மின் இந்திலம் சத்திக்குல் இமாம் ஆகும். அதாவது அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய இந்த வேதம் வந்த பின்னால் அவர்கள் அதை அந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்யார்கள், மறுக்கிறார்கள். ஓ கானு மின் கபுல் யஸ்தஃபீஹுன் அலல்லதீன கஃபரு. இந்த வேதத்தை கொண்டும் இந்த நபியை கொண்டுதான் இந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றார்கள் என்று கூறிய கனிமானவர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய சேகனா ரைசு 30 சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் தனியில் நிற்க சொல்கிறார்கள். அதாவது பொதுவாகவே மதீனாவிலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் யகூதர்கள் நசரானியர்கள் மட்டும் இருந்திருந்தார்கள். அந்த சமயத்திலே அப்பொழுது வாழ்ந்த மதீனாவாசிகளை நோக்கி ஒரு படையெடுப்பார்களாம். அந்த படையெடுப்பின் சமயத்திலே அந்த மதீனாவாசிகள் அதிகமாக படையெடுப்பிலே அவர்கள் வீழ்த்திருந்த சமயத்திலே உடனே தௌராத்தை வெளியே கொண்டு வருவார்களாம். கொண்டு வந்து அந்த தௌராத்திலே சுன்னாலா அஹமது சொல்லக்கூடிய இடத்திலே தன் கரங்களை வைத்துக் கொண்டு, யா ரஹ்மானே நாளை இந்த சமுதாயத்திற்காக அனுப்பக்கூடிய இந்த முஹம்மதை கொண்டு கேட்கிறோம், எங்களுக்கு நீ வெற்றியை தருவாய் கேட்பாங்க நியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியின் பொருட்டால் அவள் எந்த நபியை கொண்டு உதவி தெரிஞ்சார்களோ உடனே அல்லாஹ் வெற்றி அளிப்பானா. இந்த விஷயம் இப்னு கதீரிலும் ஷவுகானி சொல்லக்கூடிய லாகிரத்துடைய உலமாக்க ஏற்றக்கூடிய இமாம்களின் கிதாபுகளிலும் அல்லாமா இப்னு கயிம் சௌசியாவுடைய கிரந்தத்திலும் நியமானவர்களே. அதே சமயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு முன்னாடி நிலைமை என்று சொன்னால் நபிகள் வந்த பின்னால் விஷயத்தை பாருங்கள். பொதுவாகவே ஒரு நாள் ஒரு நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ நம்ம ஒரு மனிதர் வருகிறார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு மழை இல்லை, ஃபஸ்துனி அல்லாஹ்விடம் கேட்பீரா என்று சொல்லியாக நியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான முபாரக்கான கரத்தை உயர்த்தி யா ரஹ்மானே எங்களுக்கு மழை